Hello, lovely gang. இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ்ல ஒரு பெர்ஃபெக்ட் நிஞ்சாவா மாற போறோம். அதுக்கு ட்ரைனிங் எடுக்க போறோம். ஏகப்பட்ட லெவல்ஸ் வரும். இந்த லெவல்ஸ்லாம் கிராஷ் பண்ணி நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் நிஞ்சாவா மாற போறோம். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு இவ்வளவு தங்கமும் கிடைக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம இன்னைக்கு ட்ரைனிங்ல பாஸ் பண்ணி நிஞ்சாவா மாறி நம்ம கிட்ட ஒம்பளு கிரவணங்க எல்லாம் மூஞ்சிலே ஊஹான்னு குத்துணும். இங்க ஒரு வயசான பீஸ் உட்கார்ந்து இருக்குது. யோ பெருசு, எங்கேயே உட்கார்ந்து இருக்க? தம்பு, நான் தான் உன்னோட குரு. நான் தான் உனக்கு ட்ரைனிங் சொல்லி தர போறேன். நீ நிஞ்சா கத்துக்கணும்னு நினைச்சினா அங்க டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி உள்ள போ. இவர் தான் நமக்கு குங்ஃபு சொல்லி தர போற மாஸ்டரா? குங்ஃபுவா நிஞ்சாவா, ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். இல்ல, நிஞ்சானா பறந்து பறந்து அடிப்பாங்க, குங்ஃபுனா நின்ன இடத்துலயே குத்துவாங்க. முன்னாடி என்ன இருக்கு? அவன் இதை ஜம்ப் பண்ணி போறான். ஓ, நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டையா ஜம்ப் பண்ணி போகணுமா? இது நிறைய நிஞ்சா மூவிஸ் எல்லாம் பாத்திருக்கேன், அதான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அப்படியே ஒன்னொன்னா ஜம்ப். கீழே ஏதோ ஒரு பச்சை கலர்ல போது, முதலையா இல்ல சுரோவா? சுரோ பச்சை கலர்ல எந்த ஊர்ல இருக்குது? முதலதான் நினைக்கிறேன், முதலதான் மீன் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ள விழுந்தோம்னா நம்மள கடிச்சிரும். ஓகே, எப்படி அந்த தண்ணி தண்ணி வந்தாச்சு, மறுபடியும் அந்த குருஜி வந்துட்டாரு. நீ ஒரு உண்மையான நிஞ்சாவா இருக்கணும்னா அதுக்கு இந்த வெப்பத்தை தாங்கணும். எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம இந்த டைலாக்க சொல்றாரு? ஓகே, அப்படி நடந்து போவோம். என்னடா அது, எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டோம். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. என்ன இருக்குது அங்க? ஓ, கீழே இருக்கிறதுல லாவாவா? அதுல பட்டம்னு எரிஞ்சிடவும் மாட்டேங்க. அப்படியே ஒரு ஒரு கல்லா ஜம்ப் பண்ணி போயிடலாம். இதுதான் அந்த குருஜி நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு போல, ஹீட்டை தாங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, செக் பாயிண்ட் எப்படி ரீச் பண்ணியாச்சு? இது என்ன முன்னாடி கூர்மையா இருக்கு, இந்த சைடா போயிடலாம். சென்டர்ல ஏதோ கூர்மையா இருக்கு. எஸ், எப்படி அதுல இருந்து நம்ம தப்பிச்சு வந்தாச்சு? சிம்பிளா இருக்குது. நிஞ்சாக்கள் சமநிலையில் தேர்ச்சி பெற வேண்டும், அப்பதான் அவர்கள் நிஞ்சா. இதுவும் எனக்கு என்னன்னு புரியல, இவர் சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். இது என்ன இடம்? முன்னாடி ஏதோ லாபமா இருக்குது. அங்க பாருங்க, இப்ப இந்த கயிறு மேல நடந்து போகணுமா? அதுதான் சமநிலைன்னு சொல்லிட்டு அந்த குருஜி சொன்னாரு போல. அடே அடே, நானே ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கேன். பின்னாடி வந்து என்ன தள்ளி விட்டுறாரு? அங்க பாருங்க, கீழே உழுத்துட்டான். சோள முத்தா போச்சா போச்சா? தெரியாது. ஓகே, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். முன்னாடி இன்னும் பிளேடு மாதிரி ஏதோ சுத்திட்டு இருக்கு. ஓகே, இது மேல ஜம்ப் பண்ணுமா? என்ன சுத்துது? ஆஹா, இது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா போலயே. இன்னும் கடைசி ஒண்ணு. எஸ், எப்படியோ இதையும் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அடுத்தது என்ன வச்சிருப்பாங்களோ தெரியல, டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. உள்ள பூந்தே வந்துட்டேன். அங்க இருக்கிறது குருஜி தானே? குருஜி, நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன், நான் நிஞ்சா தானே? நிஞ்சாக்கள் எப்பயும் கவனமா இருக்கணும். இந்த பாலம் ரொம்ப மோசமான பாலம், கவனம் தவறினால் மரணம் நிச்சயம். அப்படி என்ன பாலம் இது? எந்த பழமா இருந்தாலும் நாங்களாம் அசால்ட்டா தாவி போயிருவோம். ஓ, இது உடஞ்ச பழமா? இதுல தாவி கீழே விழுந்துட்டா பாருங்க அவன். ஓகே, நம்மளாம் கீழே விழுவ மாட்டோம். இதெல்லாம் நாங்க எத்தனை கேம்ல பாத்துருப்போம். நம்ம படா படா ப்ரோ ப்ளே. ஐயய்யோ, இங்கிருந்து எல்லாத்தையும் கிராஷ் பண்ணி போய் கடைசியில கீழே விழுந்துட்டோம். ஓகே, இந்த டைம் மிஸ் ஆகாது, சிறப்பாக செய்கிறோம். ஓகே, ஜம்பே கடைசி ஒண்ணு ஜம்பே. அப்போ அடா, இப்படி தாண்டி வந்தாச்சு அதை. ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, இது ரீச் பண்ணிடலாம். இங்கே குருஜி இருக்காரு. ஆனால் என்ன சொல்ல போறாரு எனக்கு நல்லா தெரியும். இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணணும் தம்பி அப்படின்னு தான் சொல்ல போறாரு. மேல இருந்து பாருங்க, அடிக்குச்சி வெடிகுண்டு மாதிரி ஏதோ ஒன்று உருண்டுட்டு வருது. அதுல மோதாம நம்ம போகணும். அப்படியே சைடில் கேப் கிடைச்சா அந்த கேப்புக்குள்ள பூந்து பேர வேண்டிதான். ஓகே, சைடில் சின்ன கேப் இருக்கு, அப்படியே அந்த கேப் உள்ளே போயிடலாம். ஏன்னா அது நம்ம மேல பட்டுச்சுன்னா அப்படியே ரோல் டோர் கடைசி வரைக்கும் என்னால சொல்ல முடியல, ரோல் ஆகிக்கிட்டேதான் இருக்குது. சரி விடுங்க, இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, இது ரீச் பண்ணியாச்சு. இங்க ஏதோ கட்ட கட்டையா சுருவி வச்சிருக்கானுங்க. என்னடா கட்டையில போட்டதுக்கு கட்டையில போயிட்டேன். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்துட்டா. இது நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஜம்ப் பண்ணணும் போல. லைட்டாக போட்டாலும் சுக்குனராக உடஞ்சிடறோம் நம்ம. ஓகே, கடைசி ஒன்னே ஒன்று தான், இது ஒன்று தான். எஸ், கொஞ்சம்
பாருங்க, இது வேற சுத்தி சுத்தி நம்மள கீழே தள்ளி விட தான் பாக்குது. இங்க இதுக்கு மேல வழிய காணோம். ஓ, இந்த கிளையை புடிச்சு மேலே ஏறணுமா? எஸ், மேலே ஏறி வந்தாச்சு. இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, இதுக்கப்புறம் வழியே இல்ல, முன்னாடி தண்ணியா இருக்கு. ஓ, இந்த இலை மேல ஜம்ப் பண்ணி போகணுமா? இது மேலையும் ஜம்ப் பண்ணி போயிடலாம். எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணி நம்ம ஒரு நிஞ்சாவா இன்னைக்கு மாறுறோம். ஆனா நம்ம ஆல்ரெடி ஒரு நிஞ்சா தான். சுத்தமான உருட்டு. இதே மாதிரி எல்லா டெஸ்ட்டும் வந்துச்சுன்னா பாஸ் பண்ணி நம்ம நிஞ்சாவா மாறிடலாம். ஓகே, இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, ரீச் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் எப்படி போறது? ஓ, இது மேல ஜம்ப் பண்ணி போகணுமா? மூங்கில் குச்சி நட்டு வச்சிருக்காடுங்க, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தண்ணிக்குள்ள விழுந்துருவோம். ஓகே, நம்ம எவ்வளவு பெரிய படா படா ப்ரோ பிளேயர்னு காட்டலாம்னு நினைச்சேன், இப்படி கீழே விழுந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் படா படா ப்ரோ பிளேயர் ஆச்சு. இப்ப பாருங்க, சோதிக்காதீங்க. 4 டைம் ட்ரை பண்ணி மண்ணை கவிட்டேன், 5th டைம் பெஸ்ட் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரையில நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகே, இன்னும் ரெண்டே ரெண்டு தான். இதை பார்த்து பொறுமையாக ஜம்ப் பண்ணோம். எஸ், கடைசி ஒன்று. அப்போடா வெட்டிக்கிறமா வந்தாச்சு. அங்கே ஒருத்தன் பாருங்க, வர தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். தண்ணிகளை விழுந்துட்டான் பைப்பில். நம்மளே கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தோம். என்ன அது? நீ நன்றாக விளையாண்டாய் வீரனே, உனக்கான தங்கம் இருக்கிறது. அப்போ இந்த ட்ரைனிங்கில் நம்ம பாஸ் பண்ணிட்டோமா? அடடடா, எவ்வளோ தங்கம்! சொக்க தங்கம், சொக்க தங்கம், ஜுவல்லரி, சொக்க வைக்கும், சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இங்கே பாருங்க, தங்க முட்டையெல்லாம் இருக்காது, நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. அங்கே ஒரு பெட்டி இருக்காது, எடுக்கும். நம்மளும் இதுக்குள்ளே விழுந்தோம்னா கருவடாயிருவோமே. ஓகே, இந்த இடம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இருங்க, முன்னாடி போகிறவன் போட்டோம், எப்படி போகிறான்னு பார்த்துக்கலாம். எஸ், ஜம்ப் பண்ணிட்டான். அப்போ நமக்கும் கரெக்டாக இருக்கும். முன்னாடி ஜம்ப் பண்ணிட்டான். ஐயோ, ஏன்னா அவன் ஜம்ப் பண்ணா கரெக்டாக போயிட்டான், நான் ஜம்ப் பண்ணேன் அவுட் ஆகிட்டேன். மேலே ஏறி உங்கள் உள் மனதில் உள்ள குழந்தை மனதிற்கு செல்லுங்கள். குழந்தை மனசுக்குள்ள போகணுமா? அது எங்கே போகணும்? ஓகே, மேலே ஏறி பார்ப்போம். ஏன்னா இங்கே ஒரு பெட்டி வச்சுருக்கானுங்க, மறுபடியும் பெட்டியா? அது எங்கே மறுபடியும் எங்கே பெட்டி போகுது? இது என்ன இடம்? சாமியார் இங்கே நிற்கிறான். நீங்கள் இப்போ உங்கள் உள் மனதில் இருக்க குழந்தை மனசுக்குள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் மறுபடியும் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணி பழைய மாதிரி மாறணும். என்ன சொல்கிறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இங்கே ஏபிசிடின்னு என்னமோ எழுதி எழுதி பாக்ஸ்லாம் போட்டிருக்காடுங்க. ஓ, இது மேலே ஜம்ப் பண்ணி ஏறணுமா? ஓகே, இது மேலே ஏறி பார்ப்போம். ஏற முடியலையே, இந்த பெட்டி மேலே ஏற முடியல, வேறு பெட்டி மேலே ஏறி பார்ப்போம். இந்த சாமியார் அதே தான் மறுபடியும் சொல்கிறான். ஓகே, இந்த பெட்டி மேலே ஏறியாச்சு. ஆ, இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது, இந்த ரெண்டு பெட்டி மேலே ஏறுவோம். ஏ மேலே ஏறியாச்சு, பி மேலே ஏற முடியல, என்னடா அது? ஓகே, மேலே ஏறியாச்சு. இன்னும் அந்த சைடு எல்லா கேமும் இருக்குது, ட்ரெயின் கேமு, பெட்டி, என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. ஓ, இது தான் அந்த குருஜி சொல்லியிருப்பார் போல். அதனால தான் நம்மளோட சின்ன வயசில் விளையாண்ட கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடக்குது, ட்ரெயினிலிருந்து எல்லாமே. ஓகே, அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு போகணும் போல். முன்னாடி கலர் கலராக பசில்ஸ் மாதிரி கிடக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஜம்ப் பண்ணி தான் போகணும். கீழே விழுந்தா அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. இப்படி கீழே விழுந்துட்டுமே. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், இந்த டைம் கரெக்டாக ட்ரை பண்ணுறோம். ஓகே, மேலே ஏறியாச்சு. இப்போ கீழே பாக்ஸ் வழியாக இறங்கிடலாம். அப்படியே ஒன்று ஒன்றா இப்போ ஜம்ப் பண்ணி போகணும். முன்ன மிஸ் ஆகி கீழே விழுந்த மாதிரி இப்போ மறுபடியும் நம்ம மிஸ் ஆகி கீழே விழுவக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய படா படா ப்ரோ பிளேயர்னு காட்டணும். சரி, விடுங்க விடுங்க, ப்ரோ பிளேயர்னு நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டீங்க, அதான் நானே எனக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, இப்படி ஜம்ப் பண்ணி போவோம். ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இன்னொன்று, இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணி போகணுமா? கலர் கலராக என்னென்னமோ போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் பசில் கேம்னு நினைக்கிறேன். ஆமாம், பசில் கேம். சின்ன வயசில் நம்ம பஸ்ஸெல்லாம் விளையாண்டோமானே, இந்த அளவுக்குலாம் நமக்கு மூளல்லப்பா அப்படின்னு அப்பயே எங்கள் வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வாங்கி தரல எனக்குலாம். அது சரி, இப்போ எப்படி நம்ம போகணும்? அடுத்த செக் பாயிண்ட் எங்கே வச்சிருக்கானுங்க தெரியல. இங்கே ஏதோ ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி இருக்குது. ஓ, இந்த ட்ரெயின் பெட்டி மேலே ஜம்ப் பண்ணி போகணும் போல. ஓகே, இங்கே ஒரு பெரிய பெட்டி இருக்குது, இது மேலே ஜம்ப் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு சின்ன பெட்டி இருக்குது, இது மேலே ஜம்ப் பண்ணி. அவ்வளோதான், செக் பாயிண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. கீழே விழுந்தாச்சு.
அகைன் ட்ரை பண்ணுவோம். இந்த டைம் ட்ரெயின் பெட்டிக்கு மேலேருந்து கீழே விழுவாமல் தப்பிச்சு போனோம். எல்லா டைமும் எல்லா லெவல்லையும் ஏதோ ஒன்று கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கேன். இதுக்கப்புறமா அது கவனமாக விளையாடணும். ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, அப்படி இந்த செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம். இங்கே ஏதோ ஒரு குட்டியாக வீடு இருக்குது. ஹே, இங்கே போருங்க, ஜெரியோட ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்கானுங்க. முன்னாடி ஏதோ வச்சிருக்கானுங்களே ட்ராப்பா, அது மேலே ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். அடடடா, ஆர்வ குளரில் அது மேலே ஜம்ப் பண்ணிட்டேனே. பிறந்ததுலேருந்து இப்படித்தானா மூளை வளர்ச்சி குறைவா? டிராப் மேலே ஜம்ப் பண்ணால் நம்மளை சும்மா விடுமா? அதான் நம்ம கதையை முடிச்சிடுச்சு. ஓகே, இப்போ இந்த டிராப்பில் மாட்டாமல் போகணும். எப்படி போகிறது? ஓகே, இது மேலே ஜம்ப் பண்ணி பார்ப்போம். அடடா டேய், நான் அது மேலே குதிக்கவே இல்லைடா. எப்புட்றா, லவ்லி பாஸ் வந்துட்டான்டா, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே பண்ணுறானுங்களா? எப்படி நம்ம கரெக்டாக தானே போனோம்? ஓகே, இந்த டைம் மிஸ் ஆகாமல் வந்தாச்சு. ஆனால் முன்னாடி லைனாக வச்சுருக்கானுங்க, அதை தாண்டி போகிறது கஷ்டமே. எப்படி தாண்டி போகிறது? ஹே, என்ன ஜம்ப் பண்ணது மேலே ஏறான்? ஓ, இந்த மாதிரி மேலே ஏறியும் போலாம் போல. இது தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு தேவையில்லையே. இப்படி ஈஸியாக மேலே ஏறி இந்த பக்கம் வந்துருக்கலாம். ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, ரீச் பண்ணிடலாம். இங்கேயும் சீஸ் வச்சுருக்கானுங்க. ஓகே, அப்படி ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணி போவோம். இது எதுவும் கீழே விழுந்துட போகுது, டூப்ளிகேட் எதுவும் கொடுத்துருக்க போகிறானுங்க. நல்ல வேலை அப்படிலாம் எதுவும் நடக்கலை, கரெக்டாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சுருப்பானுங்களோ தெரியல. ஹே, செஸ் மாதிரி இருக்கு, செஸ்ஸே தான். டே, எனக்கு இன்னமும் செஸ் விளையாட தெரியாதுரா. இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, நான் சின்ன வயசில் விளையாண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்களே, நான் விளையாடவே இல்லையாடா, இது வரைக்கும் விளையாண்டதே கிடையாது. ஓ, இந்த செஸ் போர்டில் பார்த்தீங்களா, அங்கங்கே அது மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அது மூவ் ஆகிற கேப்பில் அப்படியே நம்ம அந்த சைடு போகணும் போல. அது மூவ் ஆகி வந்துச்சுன்னா நம்மளை அடித்து பறக்க விட்டுருவோம்னு நினைக்கிறேன். அது பார்த்தாவே தெரியுது, ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஆ, இங்கே ஒரு கேப் இருக்குது, ஏன்டா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? இந்த பிளாக் கலர் காயின் நவுந்ததும் நம்ம அந்த சைடு போயிடலாம். ஓகே, இங்கே ஒரு ஒயிட் கலர் காயின் இருக்குது, இப்போ அது நான் வந்ததும் ஒயிட் கலர் போர்டில் அப்படியே மூவ் ஆகி வெளியே வந்தாச்சு. யஸ், எப்படியோ அதை கிராஷ் பண்ணி வந்து செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. என்ன வெடிச்சிருச்சு? அப்போ இது வெடிகுண்டா, லேண்ட்மைனை வச்சிருக்கானுங்க. இது மேலே காலை வச்சோம்னா வெடிச்சிருமே, எப்படி இதை தாண்டி போகிறது? இது மேலே ஏறி அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். மரம் கூட நட்டு வைக்கல, மரம் நட்டு இருந்தால் கூட குரங்கு மாதிரி அப்படி அப்படி தவி போயிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகிறது இல்லையே? அங்கே ஒரு சின்ன கேப் இருக்கு, வெடிச்சு ஆஷோ, வெடிச்சு தலை மட்டும் தனியாக செதறிடுச்சு. நிஞ்சா ட்ரைனிங்கில் நிஞ்சா ஆகிறதுக்குள்ளே நம்ம கதை மொத்தமாக முடிஞ்சிடும் போலையே. நிஞ்சா ட்ரைனிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் எங்கே ஜம்ப் பண்ணுறது? இந்த சென்டர் கேப்பில் மறுபடியும் பார்த்து ஜம்ப் பண்ணும். யஸ், ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இந்த லேண்ட்மைனை மட்டும் தாண்டிட்டோம்னா இதுக்கப்புறம் வரல, லெவல்ஸ்லாம் ஈஸியாக தாண்டிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு லெவலில் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வரது இன்னும் கஷ்டமாக இருக்குது. செக் பாயிண்டை ரீச் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கயிறு மாதிரி வச்சுருக்கானுங்க, இது மேலே ஏறி அங்கே ஒரு டயர் மாதிரி வச்சுருக்கானுங்க போல், அது மேலே குதிச்சு குதிச்சு போகணும். ஓகே, டயர் மேலே குதிச்சாச்சு. அச்சக்கு யஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ரெண்டு டயர் தான் வந்தாச்சு பக்கத்தில். அவ்வளோதாங்க, இந்த லெவலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வரது இது மாதிரி ஈஸியாக கொடுத்துருப்பானுங்க, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வழி அக்கணா, எப்படி போகிறது? அங்கே ஒருத்தன் போகிறான் போயிருங்க, அங்கே ஒரு வளர்ந்து கட்டமைப்பு போகிறான், எவ்வளோ வளர்த்தியாக இருக்கிறான். ஓகே, இது வழியாக நம்ம உள்ளே போக வேண்டியதான். இங்கே ஏதோ கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க, உள்ளே போனால் மாடு எதுவும் வந்து முட்டுமோ? இது என்ன இடம், டெலிஃபோட்டாகி வேறு இடத்துக்கு வந்துட்டோம். முன்னாடி ஏதோ கத்தி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காடுங்க, அதுக்குள்ளே நடுவில் மாட்டினோம்னா நம்ம தலை தனியாக போயிருமே. இங்கே பாருங்க, பயங்கரமான லெவலாக இருக்கும் போலியே இது. ஓகே, அந்த கத்தியில் படாத மாதிரி போயிடணும். எஸ், ஃபஸ்ட்டு ஒன்று தாண்டியாச்சு, ரெண்டாவது சச்சோ தலையை வெட்டிட்டானே. கத்தம் பாய் பாய் டாட்டோ குட் பாய். இளநியை சீவர மாதிரி சரக்கு சரக்குன்னு வெட்டிடுறாங்க நம்மளை. ஓகே, கரெக்டாக டைமிங் நோட் பண்ணிட்டு தான் எஸ்கேப் ஆகணும் அந்த சைடு. இப்போ கரெக்டாக கத்தி சுற்றிடுச்சா, இப்போ போனதும் அப்படியே அந்த சைடு போயிடலாம். அதே மாதிரி வெயிட் பண்ணுவோம், கரெக்டான டைம் வரைக்கும் காத்திருந்து அப்படியே வந்துட வேண்டியதான். எஸ் வந்தாச்சு. இது என்னது, இதை தாண்டியாச்சு, ஆனால் இதை தாண்ட முடியுமான்னு தெரியல. ஏதோ சங்கு சக்கர மாதிரி சுற்றிக்கிட்டு. ஓ, நிஞ்சா பிளேடா, அதுதான் பிளேட் எஸ்கேப்ல எஸ்கேப் ஆகணும் மாட்டுக்கு. இப்போ நம்ம நிஞ்சா ட்ரைனிங்கை முடிச்சு நிஞ்சாவாக மாறுறதுக்குள்ளே நம்ம கதை முடிஞ்சிடும் போலையே. ஓகே, பிளேடை தாண்டி வந்தாச்சு, இங்கே ஒரு நெருப்பு மாதிரி இருக்குது, இதையும் தாண்டிடலாம். இன்னும் கொழுந்து விட்டு ஏறிகிறான், டைப்பு டைப்பாக சாவடிக்கிறானுங்களே, புதுசு புதுசா. எல்லா ரவுண்ட்லையும் கடைசி வரைக்கும் போகிறோம், அந்த கடைசியில் அவுட் ஆயிடுறோம். இந்த டைமு கரெக்டாக அந்த பிளேடு போனதுக்கப்புறம் தான் போக முடியும். பிளேடு போயிடுச்சா, பிளேடு போயிடுச்சே. ஓகே, இந்த டைம் எங்கே நின்றக்கூடாது, நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். யஸ் வந்தாச்சு. இன்னும் என்னென்ன டாஸ்க் வைக்க போகிறானுங்களோ தெரியலையே. ஓகே, அப்படியே போவோம். இந்த நிஞ்சா ஸ்கூலை தாண்டி போகிறதுக்குள்ளே நம்ம கதை முடிஞ்சிடும் போலையே. ஓகே, இதுக்கப்புறம் எங்கே, இங்கே ஏதோ கப்பலாம் வச்சுருக்கானுங்க, நிஞ்சா சிம்பிள்லாம் போட்டிருக்கு. ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, இதை ரீச் பண்ணிடலாம். ஆனால் நம்ம குருஜி இங்கே தான் இருக்காரு. குருஜி, நான் எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிட்டேன், அனைத்து ரவுண்டுலேயும் சிறப்பாக விளையாண்டு அனைத்தையும் நீ சிறப்பாக கற்றுவிட்டாய். இன்னையிலிருந்து உனக்கு எல்லா பவரும் கிடைக்கும், நீயும் ஒரு நிஞ்சா. இன்னையிலிருந்து உன் பேர் லவ்லி பாஸ் இல்லை, நிஞ்சா பாஸ். குருஜி, நீங்கள் எனக்கு நிஞ்சா வேணா சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆனால் என் செல்ல குட்டிங்க எனக்காக ஆசையாக வச்ச பேர், என்றைக்கும் நான் லவ்லி பாஸ் தான்.
ஓகே, நம்ம நிஞ்சா ட்ரைனிங்ல பாஸ் பண்ணனால கோல்டு டோக்கன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளும் ஒரு நிஞ்சா தான். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம லோகோவை பாருங்க. இப்ப நமக்குள்ள ஏகப்பட்ட பவர் வந்திருக்கு. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நிஞ்சா ட்ரைனிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கேமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபன்னி வீடியோஸ் ஹாரர் கேம்ஸ் சொட்டி ஏகப்பட்டது நம்ம சேனலில் வரும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரோப்ளாக்ஸில் இந்த மாதிரி ஒரு நிஞ்சா கேம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் ப்ளேவும் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லவ்லி பாஸ்.